நீங்க இன்னும் டெக் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக் டிவி தமிழ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டெக் டிவி தமிழ் சேனலோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு டிடிஹெச் யூஸராக இருந்தால் உங்கள் டிவி மூலமாகவே உங்களுக்கு பிடிச்ச சேனலை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்கள் டிவியிலேருந்தே பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் செட்டாப் பாக்ஸை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஹோம் பேஜ் சேனல் தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். டாடா ஸ்கை எடுத்தாலும் சரி, ஏர்டெல், சன்டைரக்ட், எல்லா வித டிஷ்லேயும் உங்களுக்கு இந்த ஹோம் சேனல் தான் ப்ளே ஆகும். இப்போ நான் ஏர்டெல் டிடிஹெச்சில் காட்டிகிட்ருக்கேன். சேனல் நம்பர் 1998, அதாவது 998 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு டிவி வரும். ஸோ இது டிவி கிடையாது, உங்களுக்கு உண்டான ஒரு ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் ஐடி மேலே கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் ஆப்ஷன், அந்த ஆப்ஷனில் அவர் ரெக்கமெண்டட் ஃபார் யூ, அது கீழே பார்த்தீங்கன்னா மேக் யுவர் ஓன் பிளான். அவர் ரெக்கமெண்டட் ஃபார் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டெல் டிஜிட்டல் டிவி சைட்லேருந்து எனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண பேக் இதில் இருக்கும், அதாவது இது ஜிஎஸ்டியோடு இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜில் மிகச்சிறந்த டீல்ஸ் இருக்கலாம், அதாவது ஓரளவுக்கு தள்ளுபடி இருக்கலாம் நம்ம செலக்ட் பண்ணுற சேனலை விட. பட் ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே ரீசார்ஜ் பண்ண 160 ரூபாய்க்கு உள்ளே வரவே வராது, 250க்கு மேலே தான் உங்களுக்கு ரீசார்ஜு. இதை அவர் ரெக்கமெண்டட் பேக்கில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பேக்ஸ் இருக்குது, வேல்யூ ஸ்போர்ட்ஸ் பேக், மை ஃபேமிலி, வேல்யூ ஸ்போர்ட்ஸ் ஹெச்டி, இந்த மாதிரியான 3 பேக் இருக்குது. இதில் உங்களுக்கு இந்த 3 பேக்லேயுமே பெய்டு சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் 46 சேனல் வரும். நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சேனல் உங்களுக்கு பேக்ஸ் பேக்ஸ் மாறுபடும். அடுத்து கிட் சேனல் உங்களுக்கு பேக்ஸ் பேக்ஸ் மாறுபடும். இந்த 3 சேனல் மட்டும்தான், அதாவது இந்த 3 பேக் மட்டும்தான் உங்களுக்கு இதில் பெய்டு சேனல்ஸ். மற்றபடி வர சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸ் 154 ரூபாய் கட்டுறதுக்குண்டான சேனல்ஸ் உங்களுக்கு தெரியும், அதாவது டிடி எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ ஸ்போர்ட்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா 340 ரூபாய் வருது. இதில் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 125 சேனல்ஸ், உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டு 147 ரூபா வருது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட்டு மை ஃபேமிலி பேக்கு 450 ரூபாய், இதில் 150 சேனல்ஸ், டிஸ்கவுண்ட்டு 214 ரூபா. வேல்யூ ஸ்போர்ட்ஸ் பேக்கில் அந்த பேக்கோட ரேட்டு 477 ரூபா, இதில் சேனல்ஸ் நம்ம சேவ் பண்ணுறது 90 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் இந்த பேக்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு சேனலாக செலக்ட் பண்ணுறத விட இந்த பேக்கை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். பட் ஸ்டார்டிங்கே அவங்க 340 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதில் வேல்யூ ஸ்போர்ட்ஸ் பேக் பார்க்கலாம். வேல்யூ ஸ்போர்ட்ஸ் பேக்கில் 125 சேனல்ஸ் இருக்குது. இதில் தமிழ் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 46 சேனல்ஸ், கேடிவி, சன் டிவி, ஜெயா டிவி, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஒன் தமிழ், ஸ்டார் விஜய், ஜி தமிழ், ஆதித்யா, சன் லைஃப், சுட்டி டிவி, சன் மியூசிக், ஜெயா மேக்ஸ், ஜெயா மூவிஸ், கலர்ஸ் தமிழ், ராஜ் டிவி, விஜய் சூப்பர், ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், சன் டிவி, சன் நியூஸ், நியூஸ் 18 தமிழ்நாடு, 7S மியூசிக், ஏஞ்சல், கேப்டன் டிவி, மாதா டிவி, மக்கள் டிவி, மாலை முரசு, நம்பிக்கை டிவி, நியூஸ் 7 தமிழ், பாலிமர், பாலிமர் நியூஸ், புதிய தலைமுறை, புதுயுகம், சத்யம் டிவி, சிரிப்பொலி, ஸ்ரீ சங்கரா டிவி, தமிழன் டிவி, தந்தி டிவி, வசந்த் டிவி, காவேரி நியூஸ், எம்கே டியூன்ஸ், இசையருவி, கலைஞர், கலைஞர் முரசு, கலைஞர் செய்திகள், டிடி பொதிகை, இந்த மாதிரி உங்களுக்கு 46 தமிழ் சேனல்ஸ் இந்த 340 ரூபா பேக்கில் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பெய்டு சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு 10 சேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 சேனல் பார்த்தீங்கன்னா 10-1, 10-2, 10-3, Sony 6, Star Sports 2, Sony ESPN, Star Sports 3, D Sports, Star Sports FI, DD Sports, இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கவர் ஆகக்கூடிய சேனல்ஸ் பெய்ட் சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அப்புறம் கிட் சேனல்ஸ் உங்களுக்கு பெய்ட் சேனல்ஸில் வரும். மற்றபடி இந்த தெலுங்கு, மலையாளம், இன்ஃபோடைன்மெண்ட், ஹிந்தி, இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சேனல்ஸ், அதாவது நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸ் கட்டும்போது வரும். அடுத்த பேக் 450 ரூபாய் பேக். 450 ரூபாய் பேக்கில் நம்ம அந்த பேக்கில் பார்த்த அனைத்து தமிழ் சேனல்ஸும் இந்த பேக்லேயும் இருக்கும். ஸோ 46 தமிழ் சேனல்ஸும் நமக்கு இந்த பேக்கில் கிடைக்கும். அடுத்து இதில் ஸ்போர்ட் சேனலில் சின்ன வித்தியாசம் வரும். ஸோ பாருங்கள், ஸ்போர்ட் சேனலில் ஸ்டார் நெட்ஒர்க் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். ஸோ அதில் கவர் ஆகியிருக்காது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா Sony ESPN அதில் வந்திருக்காது. ஸோ சில சேனல்ஸ்கள் இதில் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ இந்த பேக்குக்கு அதுதான் வித்தியாசம். அது மட்டும் இல்லாமல் கிட் சேனல்ஸில் உங்களுக்கு
சில சேனல்கள் ஆட் ஆயிருக்கும். ஸோ அவ்வளோதான் அந்த பேக்குக்கும் இந்த பேக்குக்கும் வித்தியாசம். பட் அது 340 ரூபாய், இது 450 ரூபாய். ஓகே பாருங்கள், கிட் சேனல்ஸ் பாருங்கள், டெஸ்னி சேனல், ஹங்காமா டிவி, நிக்கு, கார்ட்டூன் நெட்ஒர்க், போகோ, டெஸ்னி ஜூனியர், டெஸ்னி எக்ஸ்டி, டிஸ்கவரி கிட்ஸ், சோனிக், இந்த மாதிரி நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ இது இதில் பெய்டு சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சேனல்ஸும் ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸும் கிட் சேனல்ஸ் மட்டும் தான் பெய்டு சேனல்ஸ், மற்றபடி எல்லாமே ஃப்ரீ சேனல்ஸ். நெக்ஸ்ட்டு 477 ரூபாய் பேக் பார்க்கலாம். இதே 45 சேனல் மட்டும்தான் வருது, பட் இதில் ஒரு தமிழ் சேனல் குறையுது. ஒரு தமிழ் சேனல் குறைஞ்சி உங்களுக்கு 45 தமிழ் சேனல் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் சேனல்ஸில் சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டுக்கு வந்த பேக், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 340 ரூபா பேக்கில் வர எல்லா சேனல்ஸும் இதில் ஹெச்டியில் கிடைக்கும். ஸோ ஹெச்டி குவாலிட்டி அப்படின்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அடுத்து இதில் கிட் சேனல் பார்த்தீங்கன்னா ஹெச்டி சேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கார்ட்டூன் நெட்ஒர்க், போகோ, இந்த மாதிரி எஸ்டி சேனல்ஸும் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு இதில் வர ஹெச்டி சேனல்ஸ் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏற்கனவே இருந்த பேக்கஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பிளான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க கோடை காப்பி பண்ணி மேலே இருக்க பாருங்கள், 8130881308 இந்த நம்பருக்கு உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணால் உங்களுக்கு இந்த பேக் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்கள் கியூஆர் கோட், அந்த கியூஆர் கோடை உங்கள் மொபைலில் ஸ்கேன் பண்ணி ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக இந்த பேக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இதை ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இருக்க உங்கள் கஸ்டமர் ஐடி கரெக்டாக அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது நம்மளாக ஒரு சேனலை எப்படி செலக்ட் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது, நம்மளாக ஒரு பேக் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் வந்துட்டு மேக் யுவர் ஓன் பிளான், இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்ம தனியாக கட்டணும், ஒவ்வொரு சேனலுக்கும் ஜிஎஸ்டி தனியாக கட்டணும் அப்படின்னு ஏற்கனவே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய நெட்ஒர்க் இருக்குது, ஸ்டார் டிவி, சோனி டிவி, ஜி நெட்ஒர்க், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ பாருங்கள், நான் ஒரு நெட்ஒர்க்கை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வர ஹெச்டி சேனல்ஸ் மற்றும் எஸ்டி சேனல்ஸ் எல்லாமே வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம தமிழ் சேனல்ஸை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சேனல்ஸை எப்படி செலக்ட் பண்ணி அதை ஒரு பேக்காக உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கீழே தமிழுக்கு வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே தமிழில் இருக்க எல்லா சேனல்ஸும் உங்களுக்கு வரும். ஒவ்வொரு சேனலும் என்னென்ன விலை அப்படின்னு உங்களுக்கு இதிலையே காட்டும். ஸோ இப்போ 19 ரூபாய் அப்படின்னு இருக்குது, நீங்கள் செலக்ட் பண்ணும்போது அதுக்கு ஜிஎஸ்டியும் சேரும். 19 ரூபாய் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு 22 ரூபாய் வரும். ஸோ இந்த ஜிஎஸ்டியோடு சேர்த்து நான் ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே யூடியூப்பில். அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஜிஎஸ்டியோட. ஸோ இந்த மாதிரி எல்லா வித தமிழ் சேனல்ஸும் என்னென்ன விலை அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். எக்ஸாம்பிளாக நீங்கள் ரெண்டு சேனலை செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ரெண்டு சேனலை செலக்ட் பண்ணோடனே மேலே பாருங்கள், டோட்டல் காஸ்ட் 38 ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு. அதாவது ஒவ்வொரு சேனல் ஒரு சேனல் 19 ரூபாய், நான் ரெண்டு சேனல் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் 38 ரூபாய் வருது, ப்ளஸ் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த 00 அப்படின்ற எல்லா சேனலும் நீங்கள் டிக் பண்ணணும். ஸோ இந்த சேனல்லாம் நீங்கள் டிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே ஆகும், அதாவது உங்கள் பேக்கோட ஆட் ஆகும். ஸோ இந்த சேனலில் டிக் பண்ணுறதுனால ஏதாவது அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னா நீங்கள் எந்த வித அமௌண்ட்டும் கட்ட தேவையில்ல. ஆல்ரெடி நீங்கள் நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸாக 154 ரூபாய் கட்டுறீங்க. ஸோ அதுக்கான இந்த சேனல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ 00 இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃப்ரீ சேனல்ஸே கிடையாது, நீ உங்ககிட்ட இருந்து 154 ரூபாய் வாங்கிட்டு அதை ஃப்ரீ சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி 00 இருக்கிற சேனல்ஸை செலக்ட் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா, கீழே இருக்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோடு வந்திருக்கும். ஸோ இந்த கோடை 8130881308 உங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்லேருந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு வேலட் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே உங்கள் ரீசார்ஜ் ஆயிரும், உங்கள் பேக்கு உங்கள் டிவியில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி புது பிளானை பிப்ரவரி 1லேருந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இன்க்ளிமெண்ட்டும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸை நீங்கள் உங்கள் டிவிலே நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம். அதாவது இது சன் டைரக்ட் மற்றும் டாடா ஸ்கை, ஏர்டெல், எல்லா வித டிடிஹெச்சுக்கும் இது பொருந்தும், மற்றும் கேபிள் டிவிக்கும் பொருந்தும். இன்னும் கேபிள் டிவியில் இருக்க சேனல்ஸோட விலை என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா
இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ அந்த லிங்கை பயன்படுத்தி கேபிள் டிவியோட விலை விவரங்களை தெரிஞ்சுக்கங்க. ஸோ கீழே பாருங்கள், ப்ளூ கலரில் காஸ்ட் சமரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதில் டோட்டல் காஸ்ட்டு பாருங்கள், 198.24 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம செலக்ட் பண்ண சேனல்ஸ், ரெண்டு சேனல் செலக்ட் பண்ணோம், அதுக்கு 198 ரூபா கொடுத்துருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்க்குறதுக்கு, உங்கள் ரிமோட்டில் அந்த ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இப்போ பாருங்கள், இந்த காஸ்ட் சம்மரி அப்படின்ற ஆப்ஷன் பாருங்கள், ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ண உடனே இந்த 198 ரூபாய் விலைக்குண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 198.24 ரூபாய், இதில் நம்ம செலக்ட் பண்ண சேனல்ஸ் 38 ரூபாய் வந்திருக்கு. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 30.24 ரூபாய் வந்திருக்கு. அதாவது நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பேஸுக்கு தனி டேக்ஸு, நீங்கள் செலக்ட் பண்ண பேக்கு தனி டேக்ஸ், இது ரெண்டு டேக்ஸும் சேர்த்து உங்களுக்கு 30.24 ரூபாய். நெட்ஒர்க் கெப்பாசிட்டி பீஸாக 130 ரூபாய், செலக்ட் பண்ண பேக்கு 38 ரூபாய், டேக்ஸு 30.24 ரூபாய், மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு 198.24 ரூபாய் வருது. நண்பர்களே, ரெண்டே ரெண்டு சேனல் தான் நான் செலக்ட் பண்ணேன், ஒவ்வொரு சேனலும் 19.19 ரூபாய். பட் என்கிட்டருந்து வசூல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 198 ரூபாய் வசூல் பண்ணுறாங்க. ஸோ இது ஏற்கனவே இருந்த பேக்கேஜஸ் விட ரொம்ப அதிகமான காஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பேக்கேஜை நம்ம 160 ரூபாய்க்கு போட்டால் எல்லா வித தமிழ் சேனல்ஸும் ப்ளே ஆகும். Oh, 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 oh